அன்னையின் குழந்தை திருப்பருவத்தை நாம் கொண்டாடுவது இல்லை. இத்தாலி நாடு மிலான் நகரத்தில் இருந்து நமக்கு இந்த குழந்தை மாதா சுருவம் வந்திருக்கிறது. அன்பாக்சிங் ஆஃப் மரிய பம்பினா இந்த பெட்டியை திறக்க இருக்கிறோம். நம்முடைய சென்னை மயிலை விரைமுறை மாவட்டத்திலே வேறு எந்த பங்கிலும் இல்லாத ஒரு சிறப்பு. வடசென்னை சாஸ்திரி நகர் தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திலே இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆண்டவருடைய பிறந்த நாளை கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு பாலன் இயேசுவை நாம் கொண்டாடுகின்றோம். பாலன் இயேசுவுக்கு நாம் ஆராதனை செய்கின்றோம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய தேவத்தாய் அன்னை மரியாளுடைய பிறந்த நாள். அன்றைக்கு ஆரோக்கிய தாயின் பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் அன்னையின் குழந்தை திருப்பருவத்தை நாம் கொண்டாடுவது இல்லை. அன்னையின் குழந்தை திருப்பருவ சுரூபம் மரிய பம்பினா, குழந்தை மாதா, பாலமரியா, பாலன் இயேசுவை போல பாலமரியா அல்லது குழந்தை மாதா என்று அழைக்கப்படுகிறது. அந்த பக்தி முயற்சி உலகில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே ஆரோக்கிய தாயின் திருத்தலத்திலே இந்த பக்தி துவங்கிய இத்தாலி நாடு மிலான் நகரத்திலே இருந்து நமக்கு இந்த குழந்தை மாதா சுரூபம் வந்திருக்கிறது. இந்த சுரூபத்தை தாங்கிய இந்த பெட்டியை நாம் இப்பொழுது திறக்க இருக்கிறோம். அன்பாக்சிங் ஆஃப் மரிய பம்பினா இந்த நிகழ்ச்சி வழியாக நம்முடைய திருத்தலத்திற்கு குழந்தை மாதா வருகை புரிகிறாள். இந்த வருகை அருள் நிறைந்த வருகையாக நமக்கும் பங்கு மக்களுக்கும் அன்னையின் பக்தர்களுக்கும் இருக்கும்படியாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நாம் அன்பாக்சிங் ஆஃப் மரிய பம்பினா இந்த பெட்டியை திறக்க இருக்கிறோம். இந்த திருச்சிற்பமானது இந்த பக்தி முயற்சி துவங்கிய இத்தாலி நாடு மிலான் நகரத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. மிகவும் அற்புதம் நிறைந்த ஒரு திருச்சிற்பம். சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்று அழைக்கப்படுகின்ற அந்த அருட் சகோதரிகளால் வளர்க்கப்படுகின்ற இந்த பக்தி முயற்சி வழியாக எண்ணற்ற பேர் அன்னையினுடைய அன்பையும் அருளையும் பெற்றிருக்கின்றார்கள். இந்த திருச்சுருவம் நமக்கும் அருள் நிறைந்த ஒரு சுருபமாக மாறும்படியாக, இறைவன் நமக்கு அருள் தரும்படியாக நாம் இந்த திருச்சுருவத்தை
நம்முடைய தேவதாய் ஆரோக்கிய திருத்தலத்திலே நாம் பயன்படுத்த இருக்கிறோம்.